Hello guys, welcome to World School of Banking. Myself Pavitran Munuswamy. So ipo Bank of Maharashtra. So Bank of Maharashtra abdingiradhu oru government bank, Pune ve head office vachu run pannitirukkira oru government bank. So in the bank la HR officers அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஏல வந்து ஹெச்ஆர் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹெச்ஆர் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது இல்லை அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கில் எந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் இந்த ஹெச்ஆர் ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பல்சரி ஏதோ ஒரு ப்ரைவேட் கன்சர்ன்லேயோ இல்லை வந்து கவர்மெண்ட் கன்சர்ன்லேயோ இல்லை ஹெச்ஆர் ரிலேட்டடாக வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதனோட ஏஜ் லிமிட்டும் பார்த்தோம்னா 25-35 இருக்கணும். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி ஓபிசிக்கு 3 இயர்ஸும் அண்ட் தென் எஸ்சி எஸ்டி இருந்தாங்க அப்படின்னா 5 இயர்ஸ். இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஜென்ரலாக ஹெச்ஆர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேங்கிங்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு கால் ஃபார் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதில் எல்லாமே செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னாங்கன்னா, ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம், இதை நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறமா தான் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து மெயின் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ஸில் ஃபுல்லாக ஹெச்ஆர் ஆஃபீஸர்ஸ் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மட்டும்தான் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, ப்ரொஃபஷனல் நாலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து மற்ற அதாவது இப்போது மற்ற பேங்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் மார்க் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து ஜாபுக்கு எந்த மார்க் யூஸ் ஆகும் அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது ப்ரொஃபஷனலில் கேட்குற அந்த மார்க்ஸ் மட்டும்தான் எலிஜிபிளாக தேவையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ இதுதான் வந்து இதுவரைக்கும் நடந்துட்டுருக்கிற எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ். பட் இப்போ என்னென்னா ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில். ஆக்சுவலி டைரெக்டாகவே வந்து நமக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் அதாவது உங்களுக்கு குவான்ஸ் ரீசனிங் அந்த மாதிரி எந்த டெஸ்ட்டுமே இதில் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலேருந்து ஒரு 50 questions கேட்பாங்க. ஸோ அந்த 50 questions வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாகவே வந்து ஈஸியாகவே இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ எம்எஸ்டபிள்யூ முடிச்ச கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்டபிள்யூவில் எந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற போஸ்டிங் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் ஓரளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.